மொத்தத்துல அம்மன் அது. வணக்கங்க. பொங்கல் வைக்கிறவங்கள ஐயா. பிறந்த பேர் என்ன? கனகவல்லிங்க. அம்மன் அனுகிரகத்தாலதான் இவ பிறந்தா. வருஷா வருஷம் இவ பிறந்த நாளைக்கு பொங்கல் வைக்கிறது வழக்கமா போச்சுங்க. ஓ, குழந்த முகத்துல தெய்வ கலை இருக்கு. கண்ணகி தெய்வம் அப்பா. என்ன இப்படி சொல்லிட்ட? அவ பராசக்தி அவதாரம்னு சொல்லுவாங்களே. அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் கட்டின கண்ணகி கோயில் இதானாப்பா? இது இல்லம்மா, கண்ணகி கோயில் பக்கத்துல காட்டுக்குள்ள இருக்கு. ஈஸ்வரி துர்க்க. ஏம்மா கனகு, பூசாரி இல்லையா? பூசாரி அப்புறமா வருவாரு. அப்படியா? பூசையில நாமே தான் பண்ணிக்கணும். நீ சொன்னா சரிதான். குடும்மா இருங்க இருங்க, கற்பூரத்தை இதில் கொடுத்துங்க. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க. இது எனக்கு வீடு மாதிரி. அப்படியா? ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி, இன்னையோட எங்க வேதனையெல்லாம் தீரணும்மா. கண்ணகியா? ஆமா. அந்த கற்பு தெய்வமா நீ? ஆமா. ஏமா கற்பூரத்தை அணைச்சிட்ட? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏமா இப்படி சொல்ற? நீங்க பாவம் பண்ணவங்க. நாங்க யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையம்மா. நீங்க பண்ணல, உங்க ரத்தம் பண்ணிருக்கே. எங்க ரத்தமா? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுமா. என் கணவன் கோவலனை காட்டி கொடுத்தது உங்க ரத்தம். என்ன விதவியாக்கி அலைய விட்டது உங்க ரத்தம். அந்த வஞ்சி ரத்தத்துல வந்தவங்களா நாங்க? ஆமா, வஞ்சி ரத்தம். என் கணவனை வஞ்சித்த ரத்தம். அதனாலதான் உங்க பரம்பரையில எந்த பொண்ணுக்கும் தாலி பாக்கியம் இல்ல. கல்யாணம் நடக்கலாம், ஆனா புருஷனோட சேர்ந்த அடுத்த நாளே பூவையும் பொட்டியோ இழந்துருவீங்க. தாயே, அந்த வஞ்சி செஞ்ச தப்புக்கு எங்களுக்கு இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்துட்டியே. இது நான் கொடுத்த சாபம் இல்ல, உங்க பெரியவங்க செஞ்ச பாவம். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால செஞ்ச பாவத்துக்கு இந்த தலைமுறையில நாங்க அனுபவிக்கணுமா? கோவலன் ஒரு ஜென்மத்தை செஞ்ச பாவத்துக்கு இன்னொரு ஜென்மத்துல தண்டனை அனுபவிக்கல? அதே மாதிரி வஞ்சி செஞ்ச தப்புக்கு வஞ்சிதானமா தண்டனை அனுபவிக்கணும்? புருஷ செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் பொட்டழக்கணும், பூ வழக்கணும்? என் கணவன் செஞ்ச பாவம் என்ன செஞ்சுச்சு? உங்க பெரியவங்க செஞ்ச பாவம் உங்களை சேருது. உங்க பெரியவங்க சேர்த்து வச்ச லாபத்தை மட்டும் அனுபவிக்கிறீங்களே, அவங்க சேர்த்து வச்ச பாவத்தையும் நீங்க தானே அனுபவிக்கணும். அம்மா தாயே, இதுவரைக்கும் நாங்க அனுபவிச்சதெல்லாம் போதும், இதுக்கு என்னம்மா பரிகாரம்? எனக்கு கோவில் எழுப்பிட்டீங்க, காவியம் எழுதிட்டீங்க, கால் சிலம்ப போட்டீங்களா? என் சிலம்பு எங்கே? அதத்தான் 1800 வருஷங்களுக்கு முன்னால பாண்டியன் சபையில நீயே எரிஞ்சிட்டியம்மா. எரிஞ்சிட்டா அது எனது இல்லைன்னு ஆயிடுமா? நீதான் மதுரையை எரிச்சிட்டியம்மா, அதுல சிலம்பும் எரிஞ்சிருக்கணுமே. எரியல, அது இருக்கு. இருக்கா? எங்க தாயே இருக்கு சொல்லு. எப்பாடு பட்டாவது கொண்டு வந்து கால போட்டுறோம். பாடத்தை தான் நான் சொல்ல முடியும், பரீட்சையை நீங்க தான் எழுதணும். என்னம்மா புதிர் போடுற? அந்த சிலம்பு நான் எங்கன்னு போய் தேடுவேன். அம்மா தாயே, அம்மா அம்மா தாயே, தெய்வமே தெய்வமே, இது என்னம்மா சோதனை? என் பொண்ணுகளுக்கெல்லாம் வழிகாட்டாம இப்படி மலையேறிட்டியே தாயே. அம்மா